ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தர்பை எல்லா இடங்களிலும் வளராது, மிகவும் தூய்மையான இடங்களில்தான் வளரும். தர்பை கதிர்வீச்சினை எதிர்க்கும் சக்தி கொண்ட தாவரமாகும். எனவே கிரகர காலங்களில் உணவுப் பொருட்களில் கதிர்வீச்சின்றி காக்க தர்பை பயன்படுத்துகின்றோம். தர்பை புல் இருக்கும் இடத்தில் துர்சக்திகளின் நடமாட்டம் இருக்காது. இந்த புல் வீட்டில் இருந்தால் தீய சக்திகள் அண்டாது. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போதும், அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கும் போதும் கையிலும் பிண்டத்தோடும் பயன்படுத்துவது தர்பை புல். இதற்கு அவ்வளவு மகிமை உள்ளது. தர்பை புல் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தொடர்புடைய பாலமாக கருதப்படுகிறது. தர்பை புல்லின் அடிப்பாகம் பிரம்மனும் மத்தியில் விஷ்ணுவும் நுனியில் ருத்ரனும் இருப்பதாக ஐதீகம். தர்பை சுபத்தை புண்ணிய தன்மையை தருவது, எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. இந்த புல்லின் அதிகமான தாமிர சக்தி உள்ளது. நமது உடலில் வெளியேறும் உள்ளே புகும் தீமையை தடுக்கிறது. தர்பைக்கு அக்னி கர்ப்பம் என்பது பெயர். இந்த புல் தண்ணீர் விட்டாலும் வாடாது, தண்ணீருக்குள் பல நாட்கள் இருந்தாலும் அழுகாது. அமிர்த வீரியம் என்பது இதன் பெயர். அக்ரஸ்தூலமுடையது. பெண் தர்பை மூலஸ்தூலமுடையது. அலி தர்பை அடிமுதல் நுனி வரை ஒரே சமமாக இருப்பது ஆண் தர்பை. ஹோமகுண்டங்களில் யாகசாலையிலிருந்து பிம்பத்திற்கு கலசங்களுக்கும் மந்திர ஒளிகளை கடத்தி சக்தியை அளிக்கும். நான்கு பக்கமும் தர்பை புல்லை வைப்பது அந்த குண்டங்களை பாதுகாக்கும் அரணாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இறை வழிபாடு, ஜமம், ஹோமம், தியானம், பித்ரு தர்ப்பணம், பாராயணம் முதலிய காரியங்களில் கையில் பவித்திரம் அணிந்து கொள்ளாமல் செய்வது பலன் தராது. விசேஷ காரியங்கள் நடத்தும்போது வலதுகை மோதிர விரலில் பவித்திரம் என தர்பை புல்லை அணிவிப்பார்கள். மோதிர விரல் மூளையுடன் சம்பந்தப்பட்டது. ஆகவே தர்பை பவித்திரம் போடும்போது பிரபஞ்ச சக்தி விரல் மூலம் மூளைக்கு செல்கிறது. உடலிலும் பரவும் கிரகண காலத்தில் அமாவாசையிலும் தர்பைக்கு வீரியம் அதிகமாகும். ஆகவேதான் கிரகண காலத்தில் உணவு பண்டங்களில் கிரகண சக்தி தாக்காமல் இருக்க தர்பையை போடுவது வழக்கம். தர்பையை தேவ காரியங்களுக்கு கிழக்கு நுனியாகவும் பித்ரு காரியங்களுக்கு தெற்கு நுனியாகவும் பயன்படுத்த வேண்டும். தர்பை உஷ்ண வீரியமும் அதிக வேகமும் உடையது. பஞ்சலோகங்களில் தாமிரத்துக்கு மின்சாரத்தை கடத்தும் சக்தி உண்டு. அதே சக்தி தர்பைக்கும் உண்டு. எல்லா ஆசனங்களை காட்டிலும் தர்பாசனத்தில் அமர்ந்து பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலனை தரும். அசுப காரியங்கள் மூலம் ஒரு தர்பையாலும், சுப காரியங்களுக்கு இரட்டை தர்பையாலும், பித்ரு காரியங்களுக்கு தேவ காரியங்களுக்கும் ஐந்து தர்பைகளாலும், சாந்தி கர்ம காரியங்களுக்கு ஏழு தர்பைகளும் மோதிரம் அணிய வேண்டும். இந்த புல் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்டது. குடிநீரில் தர்பை புல்லை துண்டுகளாக்கி போட்டு குடித்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். உடல் சூடு காரணமாக அடர் மஞ்சள் நிறத்தோடு எரிச்சலோடு சிறுநீர் கழிப்பவர்கள் கையளவு தர்பை புல்லை எடுத்து சுடு நீரில் காய்ச்சி ஆறவைத்து வடிகட்டி குடித்தால் அந்த உபாதைகள் நீங்கும். சிறுநீரகம், கல்லீரல், குடல்புண், வாய்ப்புண் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் தர்பை புல் மீன் கொண்ட காய்ச்சிய நீரை குடித்தால் இந்த பிரச்சனைகள் நீங்கும். அதோடு சிறுநீரக கற்களையும் வெளியேற்றும் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. ஆண்டு முழுவதும் பயன்படுத்தப்படும் ஊறுகாய், வற்றல், வடாம் போன்றவற்றிற்கு சில தர்பை புற்களை போட்டு வைத்தால் அவை கெட்டுப்போகாமல் இருக்கும். அவற்றின் சுவையும் மனத்தையும் அதிகரிக்கும். தர்பை புல்லால் செய்யப்படும் பாய்விருப்பில் படுத்து உறங்கினால் உடல் சூடு தணியும், மன உளைச்சல் நீங்கும், நல்ல உற்சாகம் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய.